டீசரா என்ன பாக்கலையே டீசர் இல்லையே மெர்சல் டீசர் பாத்தீங்களா பாக்கலீங்களா எனக்கு பிடிச்சது மெர்சல் வந்து எனக்கு நான் விஜய் ரசிகன் தான் ரசிகர்லாம் கிடையாதுமா நாம வளர்த்தா நம்மளுக்கு சோறு நாம ஏமா அவனுங்களை ரசிகர் மெர்சல் சாரி ஐ டிட் சீ த டீசர் ஆர் வந்து ரொம்ப கிரியேட்டா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா வரும் அதான் ஒன்று வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க ஒன்று வந்து அந்த பழைய ஜல்லிக்கட்டு அந்த நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த மாடு அதோட வந்து எப்படி வந்து கலாச்சாரத்தில் வந்து இது அது வந்து எப்படி சேர்ந்துருக்கு அது எப்படி வந்து இப்போ வந்து அது எப்படி அழிஞ்சு போயிருக்கு அதுக்கு என்னெல்லாம் ரீசன் அதை எப்படி வந்து தடுக்கலாங்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான விஜய் ஃபேன் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுவான படம் மூணு விஜய்ன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வந்து ரெண்டு பேர் தான் எனக்கு தோணுது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க ஸ்டோரி இப்படி தான் வரும் அப்படின்னு ஸ்டோரி வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் வந்து வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாமே பொதுவாக விஜய்னாலே மாஸ் மூவி தான் மெர்சல் இது டீசர் பார்க்க இன்னும் மாஸாக இருக்குது எப்போ படம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிவெஞ்ச் விஜய் அந்த படம் பார்க்கும்போது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில் மூணு வேஷம் போட்டிருக்கான் அதில் மூணுமே ஒவ்வொன்றத்தும் ஒவ்வொரு மாதிரி காட்டியிருக்காங்க விஜய் வந்து ஏதாவது ஒரு ஆளை வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது டிஷர்ட் பார்க்குற அளவுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை வரட்டும் வரும்போது பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆனால் கத்தி மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்த மாதிரி படம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு பதில் புலி மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான் என்ன மாதிரியான ஸ்டோரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது சப்டைட் சப்டைட்டு பழைய படம் இருக்குல்ல ஒரு ஒரு சாப்டர் ஒரு லேடி வரப்போ ஒரு ஒரு கெட்டப்பில் வந்து அது மாதிரி ஐ திங்க் இட் வில் பி அ குட் மூவி ஃபார் எவ்ரிபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இட்ஸ் அ மாஸ் டீம் மியூசிக்கு அண்ட் டைரக்ஷன் பார்த்திங்களா எல்லாமே ஒரு மாஸ் டீம் இருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐ மீன் ட்விட்டர் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா இட் ஹஸ் க்ராஸ்ட் ஆல் லெவல்ஸ் ஸோ இட் வில் பி பெஸ்ட் மூவி ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்